ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா கேம்ஸ். இன்றைக்கி நாம் என்எஃப்எஸில் ரெண்டு பேரோட ரேஸ் பண்ண போகிறோம். அது ஒன்று யாருன்னா மேலே இருக்கு பாருங்க, டேக் ஆன் ஆஸ்கர். ஆஸ்கர்னு சொல்லிட்டு ஒருத்தனை நம்ம தோக்கடிக்க போகிறோம். அதுக்கடுத்து இன்னொன்று இங்கே தாங்க ஐஸ் இருந்துச்சு. ஆ, அந்த இருக்கு. ஓகே, இன்னொன்று யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நரி. நரியா கைஸ் பேர்? நாரி. நாரி. ஓகே, இந்த ரெண்டு பேர் தான் நம்ம தோக்கடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஆஸ்கர் பக்கத்துலேயே இருக்கேன். அப்படி போயிடலாங்க ஐஸ் ஆஸ்கருக்கு. ஓகே, இது வந்து எதுக்கு போகிறோம்னா, இவங்க வந்து ஒரு குழுவாக இருக்காங்க ஐஸ் கிட்டத்தட்ட மூணு பேர். அந்த மூணு பேருமே நம்ம தோக்கடிச்சோம்னா நம்ம தான் இருக்கல பெரிய ஆள். அதாங்க ஐஸ், நம்ம வந்து தனித்தனியாக ஒரு ஒரு ஆள்கிட்ட போட்டி போட்டுருக்கோம். இவங்களோட குரூப்போட பேர் வந்து ஸ்பீட் பாய்ஸு. ஓகே கைஸ், நம்மளோட காரை பாருங்கள், புது கார் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோல்டு கலர் கைஸ், கலர் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்சாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே கைஸ், போய் முந்துடும். இதில் வந்து 200 இருந்தால் நம்ம வந்து போட்டி போடலாம். நான் வந்து 214, ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப கம்மி தான் கைஸ். இதில் வந்து நம்ம இன்னும் ரொம்ப அதிகமாக வச்சுருந்துருக்கணும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஜெயிக்கிறது நம்மளோட டெக்னிக்கல் தான் கைஸ். இங்கே பாருங்கள், அவனுக்கு வந்து கார்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ கரெக்டாக ஓட்டுறோமோ அவ்வளோ நம்ம ஜெயிப்போம் கைஸ். ஸோ வந்து அதை வச்சு தான் இருக்குது, காரு மேட்ரு கிடையாது கைஸ் இந்த ரேஸில். ஏன்னா கார் வந்து அப்கிரேட்லாம் பண்ணி பக்கா வச்சுருந்தோம்னா நம்ம வந்து காரை சொல்லலாம். இதில் வந்து நம்ம கார் வந்து சரியாக அந்தளவுக்கு சரியில்லை. ஸோ வந்து நம்ம எந்தளவு ஓட்டுறோம் அப்படின்றதாங்க ஐஸ். இல்லை இப்போ நம்ம இடிச்சு இடிச்சு போகணுங்க ஐஸ். இங்கே பாருங்க ஐஸ், அவனை இடிச்சு நம்மளுமே ஸ்லோவாயிரும், ஆனால் அவனுமே இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாயிருவான். ஸோ அதான், ஐயோ இந்த மாதிரிலாம் இடிக்கவே கூடாது ஐஸ். இடிச்ச முன்னாலே இந்த மாதிரி ஸ்லோவாயிரும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அவனை அடிச்சுட்டு அப்படியே போகணுங்க ஐஸ். அப்போ தான் நம்ம வந்து தப்பிப்போம். ஓகே, போலீஸாரும் வந்துட்டாங்க ஐஸ். சரி ஃபஸ்ட்டு நீ போட அப்படா. போலீஸை நம்ம அடித்து இது பண்ணிட்டோம் கைஸ், போலீஸை காலி பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம வந்து ரேஸில் இருக்கோம். ஸோ இப்போலாம் பண்ணோம்னா அப்புறம் நம்மளோட தோற்று போயிடும். அப்புறம் நம்ம சினிமேட்டு அப்படியே கரெக்டாக போகலாம். அது ரொம்ப முன்னாடி போயிட்டான் கைஸ், 200 யார்டுக்கு முன்னாடி போயிட்டான். அவன் பிடிக்கிறது வேறு கஷ்டம் கைஸ். ஆனால் நம்மகிட்ட சரியான கார் வேறு இல்லை. ஏற்கனவே ஹை ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம், இன்னும் ஹை ஸ்பீடு வேணும் ஒன்று பிடிக்கிறதுக்கெல்லாம் போகலாம் கைஸ். அவனை பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அந்த அவங்க போயிட்டுருக்கான். இந்த மாதிரி காரு கீறு வேறு நடுவில் கொண்டு வந்து நிற்பாடி வச்சுறாங்க கைஸ். அதுதான் இன்னும் கொஞ்சம் டார்ச்சராக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த கார்லாம் பார்த்து வேற ஓட்டுற மாதிரி இருக்குது, இல்லைன்னா நம்மளும் வந்து இடிச்சு போடுறாங்க கைஸ். ஓகே, நான் பாருங்கள் கிட்ட வந்தாச்சு என்கிட்ட. ஓகே, ஐயோ இன்னொரு காரு, நல்ல வேலை கைஸ். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டோம். ஓகே கைஸ், கொஞ்சம் அங்கிட்டிருந்து வர்ற காரையும் கொஞ்சம் பார்த்தாங்க கைஸ் ஓட்டணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கிட்டே வந்துருக்கான் பாருங்க கைஸ். சில இவனெல்லாம் தோக்கவே மாட்டான், ஏன்னா இவெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சாலு. நம்ம தான் கைஸ் அங்கேயும் இங்கேயும் போய் முட்டிகிட்ருப்போம். இவெல்லாம் அந்தளவுக்கு முட்ட மாட்டான், நம்மளாக போய் முட்டை வச்சாதான். அதனால தான் நான் வந்து அங்கங்கே வந்து அவனை முட்டை வைக்கிறது, இல்லைன்னா அவன் வந்து நம்மளை போட்டு அரசியல் பண்ணுவாங்க கைஸ். ஸோ அதான். ஓகே, போலீஸ் வந்துட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு போலீஸ்லேயே இவன் மாட்டுவான்னு நினைக்கிறேன். அப்படியே இடையில புரிஞ்சு நம்ம தப்பிச்சாச்சு. மூட மாட்டல கைஸ், போலீஸ் ரொம்ப பொறுமையாக உருட்டிட்டு வந்ததுனால ரெண்டு பேருமே ஸ்பீடாக வந்துட்டோம். ஓகே கைஸ், ஜெயிக்க போகிறேன் கைஸ். அவ்வளோதாங்க கைஸ், வின்னர் கைஸ், அவ்வளோதான் வின் ஆகிட்டேன். கீழேலாம் எனக்கு அச்சீவ்மெண்ட்லாம் அன்லாக் ஆகிருக்கு. ஓகே கைஸ், இது வந்து பெட்ரோல் பங்க்கு. இந்த இடத்துல போய் நின்றோம்னா நம்மளுக்கு வந்து இதாகும் கைஸ் நம்ம கார் வந்து கிராக்கு, அதே மாதிரி டேமேஜெல்லாம் சரியாயிரும். ஓகே கைஸ், இந்த வந்து இந்த மிஷினை முடிச்சுட்டேன் அந்த மாதிரி காட்டுறாங்க. இங்கே கருது போலீஸ் இந்த அவ்வளோதாங்க சரியாச்சுவாங்க. இப்போ வந்து நம்ம காரில் வந்து கிராக் கேக்கு எதுவுமே இருக்காது. ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆள் தரு கைஸ். இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாம் பண்ண முடியாது, நம்ம மூவ் பண்ணி தான் போகணும். ஏன்னா போலீஸில் வந்து மாட்டுறது அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குன்றதுக்காக நான் இங்கே வந்துட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேக் ஆன் நரி அப்படின்ருக்கு. ஓகே கைஸ், இப்போ நரியோட சண்டை போடலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக நான் போலீஸும் நானும் போராடி இருந்தோம் கைஸ். ஏன்னா போட்டு துரத்து துரத்து ரெண்டு மூணு தடவை திரும்பி திரும்பி வராங்க, வந்துட்டாங்க கைஸ். அது விளையாடி நம்ம போயாச்சு. பார்த்தீங்கன்னா மேப்பில் பாருங்கள், திரும்படி ரெண்டு பேர் வந்து நம்மளை பிடிக்க வருவாங்க. நான் டக்குன்னு அது விளையாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரேஸை. ஏன்னா திரும்படி போய்ட்டு நான் போராட முடியாது கைஸ். நானும் ஒரு ஒரு தடவை வந்து வந்து பேசுகிறேன், அது விளையாடி வந்து பிடிச்சிறாங்க சார் கைஸ். ஸோ வந்து ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது. ஓகே, நிறைய வந்து நம்ம மட்டும் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆஸ்கர் என்கிட்ட பேசினா அவனை வந்து அழுகு விட்டம்ல அந்த மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம யார் கைஸ், நம்மளாம் அப்படி தான் எல்லாரையுமே அப்படி தான் கைஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம காரை பாருங்கள், அந்த காரை பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம காரை அப்படியே குட்டியாக நீட்டாக இருக்குது. ஓகே கைஸ்,
நாரி பேரை பார்த்தீங்களா கைஸ், டிஃப்ரெண்ட்டா? ஓகே ஓகே கைஸ், இந்த இடத்துல விட்டேன்னு நினச்சேன் கைஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வரும், நம்ம அதில் தான் இடிப்போம் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக உழவு பெரிய வண்டி கொண்டு வந்து நிற்பாட்றாங்க கைஸ். ஆக்சுவலாக இதில் வந்து அதிகமான டேர்ன் இருக்குது கைஸ், பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி நிறையா வண்டியுமே வரும், அதெல்லாம் நம்ம தான் பார்த்து கரெக்டாக போகணும். ஓகே, இந்த ரெண்டு ரேஸை முடிச்சிட்டோம்னா அடுத்து மெயின் ரேஸ் இருக்குது கைஸ். அது வந்து இன்னொருத்தன் இந்த டீமோட ஹெட்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவன் கூட போய் நம்ம சண்டை போடுவோம். அவன் தான் கைஸ் மெயின். அவன் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் வந்து நம்ம அவன் கூட ரேஸ் பண்ணுவோம் கைஸ், ஏன்னா அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபஸ்ட் ரெண்டு அல்லங்காய் எங்களோட இன்றைக்கி பண்ணிவிட்டு அடுத்த எபிசோடில் மெயின் ஆளுங்களோட அதான் மெயின் பாஸ் பாஸ் கூட போய் ரேஸ் பண்ண போகிறோம். வெளியே போயிருந்திருப்போம், நல்ல வேலை உள்ள திரும்பி வந்தாச்சு. என்னமோ பேசியிருந்தா காய்ச்சி, அதை பார்க்கறேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துருந்தேன் காய்ச்சி நான். அந்த இதில் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. போலீஸ் வந்துட்டாங்க காய்ச்சி, எத்தனை தடவை இதோட போலீஸ்லேயே வெறுத்துட்டேன் காய்ச்சி. இந்த கேமில் அந்த அளவுக்கு போலீஸ் என்னை வெறுப்பிச்சிட்டாங்க. அப்போலாம் பார்த்துக்கோங்க, நான் எத்தனை தடவை அங்கே நின்று நின்று நின்றுட்டு பேசியிருப்பேன்ட்டு அத்தனோடய டார்ச்சர் பண்ணாங்க காய்ச்சி. என்ன மட்டும் போட்டு சில கேம் விளாட்ற எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணுவாங்க சொல்கிறேன் காய்ச்சி. ஏன்னா இந்த இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் இல்லீகலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுலேருந்தே நம்மளுக்கு வந்து தொல்லை கொடுத்துருக்காங்க. இங்கே தான் இங்கே பாருங்க காய்ச்சி, போலீஸ் வந்து எனக்கு பேக்கப் வேணும், அவன் வந்து என்னை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க காய்ச்சி. பேக்கப்புக்கு ஆளை போலீஸ் இன்னும் நிறைய பேர்த்த கூப்பிட்றான். ஓகே, நம்ம அப்படியே தப்பிச்சிடலாம். அதுக்கடுத்து நிறைய போய் துரத்துனா நல்லாயிருக்கும் நம்மளை விட்டுட்டு. அவ்வளோதான் கைஸ், போலீஸ் விட்டுருச்சு. ஏன்னா நிறைய வந்து இடிச்சே கொண்டுருச்சு போல போலீஸை. ஐயோ நல்ல வேலை கைஸ், இடிச்சு நிறைய வந்து முன்னாடி வரல. ஓகே, போனோட பேக்கப் கேட்டோடனே போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க பேக்கப்பு. ஏய் நான் ஊர்றா என்னடா பாருங்க கைஸ், நான் ஒரு போலீஸை நான் கொண்டுட்டேன், இன்னொரு போலீஸ் வந்து நிறைய கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ், மிஷினை முடிஞ்சு. இதுக்கப்புறமேட்டு தான் கைஸ் இருக்கு, இந்த போலீஸ் எல்லாத்தையும் போக வைக்கணும். அது இதோட தலைவலி கைஸ், ரேஸ் ஓட்டுறதா பண்ணிடலாம் கைஸ். போலீஸ் தான் கைஸ் இருக்கு பாருங்க, வந்து வந்து இடிப்பாங்க. எப்படி ஒரே தொல்லை கைஸ், நான் வேற ஃபுல் தரையில் இறக்கிட்டேன் நம்ம காரை. ஃபஸ்ட்டு இங்கே நீட்டான இடத்த தேடுவோம். பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது, அவ்வளோ பெரிய இடம் கைஸ், இந்த இடத்துக்கு இப்படி போகலாம் கைஸ். பெரிய ரோடு வேணும் கைஸ் ஃபஸ்ட்டு போலீஸ் இது பண்ணுறதுக்கு, இல்லாட்டினா நீங்கள் வந்து அவனை அடிச்சே கொண்டுட்டுலாம். போலீஸை இடிச்சு இடிச்சு இது பண்ணணும் கைஸ், ரெண்டே வழி தான். ஓகே, அந்த இடத்துல இன்னொரு போலீஸ் இருக்கான், நம்ம இப்படி சுற்றிடும் கைஸ். நம்ம இப்படி சுற்றினோம்னா அவனால் வர முடியாது, வர்றக்குள்ளாட்டி டைம் ஆயிரும், நம்ம தப்பிச்சிடலாம் கைஸ் அது பாட்டியும். ஓகே, ஒரே ஒரு ஆள் தான் இன்ன வரைக்கும் நம்ம துரத்திருக்காங்க. தப்பி தப்பி சீக்கிரம் சீக்கிரம் அந்த ஒருத்தனை நின்ட்டானா முடிஞ்சிடும் கைஸ். ஆனால் அந்த ஒருத்தன் நிற்க மாட்டாங்க கைஸ், துரத்திட்டே வருவான். அப்படியே ரேஸ் ஓட்டுற மாதிரி தான் கைஸ் இப்பயுமே. ஆனால் என்ன, நம்மளுக்கு வந்து கூட ரேஸ் ஓட்டுறக்கு யார் இல்லை, போலீஸ்காரங்க தான் நம்மளை துரத்துவாங்க, இடிப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க கைஸ், ஏற்கனவே நம்ம காதி காரை வந்து டேமேஜ் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் ஆக போகிறோம். ஐயோ எஸ்கேப் கைஸ், அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு மிஷினு. ஓகே, நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ். நிறைய நாரி நாரி நரி நரின்னு சொல்லியிருந்தேன் இவ்வளோ நேரம். ஓகே கைஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எஸ் இந்த எபிசோட் நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். மிஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். Her name's Jordan. She's good. How about you ride along? You sure?